வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருந்த அப்பாச்சி ஆர்டிஆர் 164V bs6 மாடலோட மைலேஜ் டெஸ்ட் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் நினைக்கிறேன் ஒரு 55 58 இந்த ரேஞ்சு உள்ளே கிடைக்கும்ன்ட்டு. நீங்கள் எவ்வளோ தரம் நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு வந்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ரெட் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இப்போ பார்த்துருவோம் டேங்க் ஓப்பன் பண்ணி எவ்வளோ பெட்ரோல்னு. நான் காலையில் ட்ரைவ் பண்ணிட்டேன், இருந்தாலும் கொஞ்சோண்டு இருக்கும், ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ளே எவ்வளோ இருக்குன்னு. பார்த்தோன்னா இந்த சைடு கொஞ்சோண்டு தெரியுது, ஒரு 50 ml போல் இருக்கும். இதை ட்ரைவ் பண்ணிடலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா பெட்ரோலு இல்லை, சுத்தமாக இல்லை. இந்த சைடு அந்த சைடு கொஞ்சோண்டு இருக்கும், ஒரு 50 ml போல். நம்ம ஓடி ட்ரைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஆஃப் பண்ணப்புறம் பெட்ரோல் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நேரம் மழை வர்ற மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி ஆகணுன்றதுக்காக ட்ரை பண்ணுறோம், பண்ணிடலாம். இப்போ போயிட்டு இந்த பெட்ரோலில் ட்ரை பண்ணிட்டு நம்ம பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் செக் பண்ணுவோம். ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதான் பார்ப்போம். போய்ட்டு நம்ம பைப் லெவல் செக் பண்ணுவோம். அதில் போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் தூரம் தான். சரி பார்ப்போம். செம்மையாக இருக்குங்க அந்த இனிஷியல் பைக் வந்து, வேறு லெவலாக இருந்தால் சொல்லணும். செம்ம ஸ்மூத் வண்டி வந்து, அந்த பிக்கப் வந்து வேறு லெவலாக தான் இருக்குது. பார்ப்போம், அந்த இடத்துக்கு போவோம்னு நினைக்கிறேன். இந்த ரோட்டுக்கு மேலே ஏறினோன்னா நின்னாலும் பரவாயில்ல, பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த தர மழை வர்ற மாதிரி இருக்குது. கிளைமேட் வந்து வேறு லெவலாக இருக்குங்க. ஒரே மேகமூட்டமாக செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. நீங்கள் போய் செக் பண்ணி பார்ப்போம். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டு நீங்கள் மைலேஜ் செக் பண்ணி போடுங்க ப்ரோ, செக் பண்ணி போடுங்கன்ட்டு. நம்ம செக் பண்ணலான்னு பார்ப்போம், ஆனால் அந்த நேரத்தில் வந்து செக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இன்றைக்கி பண்ணியே ஆகணுன்ற முடியல இருக்கும். மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, மழையில் நனைஞ்சே பண்ணுறோம். பார்ப்போம், மழை பெய்யாமல் இருந்தால் நல்லது. நிற்க போதுதான் நினைக்கிறேன், பார்ப்போம். அடைச்சி அடைச்சிலாம் போகுது லைட்டாக. நின்னாலும் உங்களுக்கு டேங்க் காட்டுறேன், பெட்ரோலு ஃபுல்லாக எப்படி இருக்குது இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி ஃபில் பண்ணிட்டு ஃபில் பண்ணுவோம். அவ்வளோ தான் நினைக்கிறேன். வண்டி இதாகிடுச்சு, ஆஃப் ஆகுது. பார்ப்போம், வாரம் பார்ப்போம். அவ்வளோங்களாம், இப்போ டேங்க் காட்டுறேன் உங்களுக்கு. டேங்க்குள்ளே பார்த்து பெட்ரோல் இருக்கான்னு பார்த்துக்கேன். அந்த சைடு பாருங்கள், பெட்ரோல் இல்லை தெரியுதா? அந்த சைடு கொஞ்சம் பெட்ரோல் இருந்தது, இப்போ அதுவும் இல்லை. இந்த சைடு ஏற்கனவே பெட்ரோலே இல்லை, சுத்தமாக ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக டேங்க் ஃபுல்லாக ட்ரையாக தான் இருக்குது. இப்போ நம்ம செல்ஃப் அடித்து பார்ப்போம். இதை வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பண்ணால் தப்பு இல்லை, இன்ஜெக்டர்னால நீங்கள் வந்து அடிக்கடி பண்ணி பார்க்காதீங்க. இப்போ வந்து செல்ஃப் அடித்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகலை, நான் செல்ஃப் அடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ணிட்டு போக வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா கேமராவில் சார்ஜ் இல்லை, நான் கவனிக்கலை. அதனால் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் எடுத்துகிட்டு வந்தோம். இருந்தாலும் இப்போ 6 லிட்டர் வாங்கியிருக்கோம். இப்போ 6 லிட்டர் வச்சு தான் செக் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் வேறு இல்லை கேமராவில், மழை வர மாதிரி வேறு இருக்குது. மழை இருந்தால் பரவாயில்ல, நினஞ்சிட்டு போயிடலாம். சார்ஜ் இல்லை, அப்புறம் வீடியோ எடுக்க ஆரம்பித்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் நம்ம வந்து 6 லிட்டர் ஊற்றி செக் பண்ண போகிறோம். 500 ml இது, இதை ஊற்றா இப்போ வந்து செக் பண்ண போகிறோம். நான் வந்து டாப் ஸ்பீடு பார்த்தா 100 mph இப்போ இது வரைக்கும் போனதில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1000 km ஓடிருக்கு. இது வரைக்கும் 50-60 இந்த இதில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். அதிகபட்சம் 70-80 இந்த ரேஞ்ச் தான் போயிருக்கேன். வண்டி வந்து இன்ஜின் செட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பெட்ரோல் ஊற்றியாச்சு, அடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவு மைலேஜ் தருதுன்ட்டு. மாலே செக் பண்ணும்போது கேன்லாம் தூக்கி போட்டுறாதீங்க, நம்ம தான் நாட்டை சுத்தமாக வச்சுக்கணும். அதனால் நீங்களே வச்சுக்கோங்க. சரி இப்போ ஸ்டார்ட் ஆகுதா பார்த்துட்டு செக் பண்ணுவோம். கிலோமீட்ரு பார்த்துக்கோங்க, 1340.3 km ஓட்டிருக்கு. திருப்பன் பார்த்தீங்கன்னா 0 செட் பண்ணியாச்சு. கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா 1034.3 km வந்து ஓடிருக்கு. TRIP 1 வந்து 0 செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கிளம்பலாம், நம்மளுக்கு வந்து மைலேஜ் எவ்வளோ தருது பார்ப்போம்.
வேறு மழை பெய்கிற மாதிரியான கிளைமேட் வந்து செம்மையாக இருக்குங்க. ஃபுல்லாக ஒரு மேகமூட்டமாக இருக்குது, வெயில் இல்லை உங்களுக்கு, நல்லா செம்மையாக இருக்குது. மழை பெய்யாமல் இதே மாதிரி இருந்ததுன்னா வேறு லெவலாக தான் இருக்கும். இனிஷியல் பிக்கப் வந்து வேறு லெவலும், வண்டி வந்து செம்ம ஸ்மூத்தாக போகுது உங்களுக்கு, எந்த ஒரு வைப்ரேஷன் எதுவுமே இல்லை. ஒரு 60-90 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனே இல்லை சுத்தமாக, இதுலேருந்து வைப்ரேஷனே இருக்காது அந்த ரேஞ்சுக்குள்ளே. நம்ம வந்து இப்போ வந்து எக்கனாமிக்காக செக் பண்ண போகிறோம், 50-60 இல்லைனா 50-70 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம வந்து டபுள்ஸ் போகிறோம், ஏன்னா நான் வந்து எப்பவுமே டபுள்ஸ் வந்து தான் போயிட்டுருப்பேன், சிங்கிளாக போக மாட்டேன். அதனால் வந்து நான் பில்லியனோட தான் செக் பண்ணிட்டுருக்கேன் இப்போ மைல் டெஸ்ட் வந்து. இப்போ பில்லியனோட செக் பண்ணும்போது எவ்வளோ தருது பார்ப்போம். மிஞ்சி போனால் தனியாக போகும்போது ஒரு 2-3 இந்த ரேஞ்ச் வந்து அதிகமாக தரலாம். நான் எப்பயுமே பில்லியன் கூட தான் ட்ராவல் பண்ணுறதுனால பில்லியன் வச்சே நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ தான் தருதுன்ட்டு. வந்து வெளில போகிற வேலை இருந்தது, அதனால தான் நம்ம பில்லியனோட செக் பண்ணுறோம், வேறு எதுவும் இல்லை. மைலேஜ் செக் பண்ணி ஆகணும் இன்றைக்கி, அந்த இதெல்லாம் வந்துட்டோம். ரொம்ப நாள் ட்ரை பண்ணோம் மைலேஜ் செக் பண்ணோம் செக் பண்ணோன்ட்டு, ஆனால் செக் பண்ண வாய்ப்பு கிடைக்கல, டைம் அதுக்கேற்ற மாதிரி அமையல. இன்றைக்கி வந்து கொஞ்சம் லாங் போக வேண்டியிருந்தது, சரி அதனால் நம்ம கூட மைலேஜ் செக் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். அதனால் வந்து இன்றைக்கி அப்படியே மைலேஜ் செக் பண்ணிட்டே போகிறோம். நான் பில்லியனோட செக் பண்ணிட்டுருக்கேன், அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வந்து ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ தருதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 55-58 இந்த ரேஞ்சு உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நான் வந்து ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு 50-60 இந்த ரேஞ்சு உள்ளே தான் மெயின்டைன் பண்ணுவேன். மேக்ஸிமம் 60 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் போவோம். எக்கனாமிக்காக நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ தான் மழை கரெக்டாக தருதுன்ட்டு. நான் செம்மையாக இருக்குங்க, பிக்கப் வந்து செம்மையாக இருக்குது, வண்டி ஸ்மூத் வந்து அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக போகுது. அப்படி இந்த 60 இதெல்லாம் போனாலும் உங்களுக்கு எந்த ஒரு வைப்ரேஷன் எதுவுமே தெரியல. மிட் ரேஞ்சில் வந்து செம்மையாக இருக்குது அப்பாச்சி RTR 164V. bs6 பார்த்தீங்கன்னா அவங்க செம்மையாக டியூன் பண்ணுறாங்க, வைப்ரேஷன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது உங்களுக்கு, அந்த அளவு இருக்குது சுத்தமாக தெரில வைப்ரேஷனே உங்களுக்கு. அதுமாரி இந்த மைலேஜ் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அடிக்கடி பண்ணாதீங்க, ஒரு வாட்டி 2 பண்ணலாம், அடிக்கடி இதை பண்ணி பார்க்காதீங்க, ஏன்னா இன்ஜெக்டர் ஃபால்ட்டாக வாய்ப்பு இருக்குது. மினிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஒரு 2 லிட்டராக மெயின்டைன் பண்ணுங்கள், அதான் வந்து இன்ஜெக்டருக்கு லைஃப் வரும். இப்படி அடிக்கடி ட்ரைவ் பண்ணிங்கன்னா இன்ஜெக்டர் ஃபால்ட்டாக வாய்ப்பு இருக்குது. நான் மைலேஜ் கரெக்டான மைலேஜ் செக் பண்ணுன்றதுக்காக தான் இப்போ ட்ரை பண்ணிட்டு நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக மேகமாக இருக்குது, மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம், மழை பெய்யாமல் இருந்தால் நல்லது தான், அதுக்குள்ளே முடிச்சிடலாம். ஆனால் மழை பெஞ்சாலும் இன்றைக்கி விடுற மாதிரி இல்லை நம்ம, இங்கே கண்டிப்பாக மழையை செக் பண்ணியே தீர்ணன்னு வந்துட்டோம். பார்ப்போம், மழை பெஞ்சாலும் சரி பெய்யலனாலும் சரி நம்ம இன்றைக்கி மழையை செக் பண்ணுறது செக் பண்ணுறது தான். இங்கேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மீஞ்சர் பைபாஸ் போவோம், அங்கேருந்து புதுசாக இப்போ கெட்டிருக்காங்க பூச்சி, அங்கே போய்ட்டு ஒரு 13 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் அந்த இது, அதை போய்ட்டு 2 போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், மேலே செக் பண்ணலாம், ஸ்பீட் டெஸ்ட்டும் பண்ணோன்னு இருக்கோம். அந்த வீடியோ வந்து இதுக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணிடுவோம், அந்த வீடியோக்கு அப்புறம்தான் இந்த மைலேஜ் செக் பண்ணுற வீடியோ வரும். பார்ப்போம் எவ்வளோ மைலேஜ் தருதுன்னா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு 1000 கிலோமீட்டர் கிட்டே ஓட்டியிருக்கோம் வண்டியை, 1000 கிலோமீட்டருமே நார்மலான ஸ்பீடில் தான் ஓட்டியிருக்கோம். ஸ்பீட் டெஸ்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல, பஸ்ஸர் வந்து ட்ரைவ் பண்ணோன்னு பார்த்தோம், ஆனால் அதுக்கு வந்து நமக்கு டைம் செட் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த 2 இன்றைக்கே பண்ணியிருந்தோன்னு வந்திருக்கோம். பார்ப்போம், ஒரு ட்ரிப்பு போகிற ஐடியாவிலும் இருக்கும், பார்ப்போம் லாங் ட்ரிப் போகலான்ட்டு. கூட சீக்கிரம் சொல்கிறேன் எப்போ போகிறோன்ட்டு. ஆனால் கிளைமேட் தாங்க வேறு லெவலாக இருக்குது, லைட்டாக தூர ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஏதாவது கிளாரிட்டி கம்மியாக இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க, மழை பெய்கிற மாதிரி இருக்குது, மழை வர தூருது லைட்டாக, லென்ஸில் பட்டு ஏதாவது லைட்டாக க்ளவுடியாக இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. செம்மையாக இருக்குங்கண்ணா கிளைமேட்டு, நான் அந்த இடத்துக்கு போய் காட்டுறேன் பாருங்க, அந்த பிரிட்ஜு கிட்டே போய் காட்டுறேன், அது செம்மையாக இருக்கும். அந்த லொக்கேஷன்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க, நிறைய செம்மையாக இருக்கும் அந்த பிளேஸ் வந்து. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு காக்கிறேன் அந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனால் கஷ்டாயிரும், மழை வர பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் நம்ம இங்கே விட்ற மாதிரி இல்லை, இங்கே நம்ம மல்டி டெஸ்ட் பண்ணியே தான் ஆகணும். ஓகே,
செம்மையாக இருக்கு. ஆனால் வண்டி வந்து வேறு லெவலாக இருக்குது. ஸ்மூத்னஸ் வந்து அப்படி இருக்குது. வண்டி வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் கூட ஃபீல் ஆகலை. அந்த மிட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அவங்க வைப்ரேஷனே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த காற்று மாதிரி போகுது வண்டி. அதுதான் மழை ஓவர் ஆகிறோம் தெரிச்சு. இன்றைக்கி ஆனால் நம்ம விடுற மாதிரி இல்லை. மழையாக நம்மளான்னு பார்த்துருவோம். மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம இன்றைக்கி போயிட்டே தான் இருக்க போகிறோம். நிப்பாட்டுற மாதிரி ஐடியா இல்லை நம்மளுக்கு. என்ன நடந்தாலும் சரி, இன்றைக்கி இந்த டெஸ்ட் பண்ணியே தெரியணுன்ட்டு வந்துட்டோம். பண்ணிடுவோம். நீங்கள் அப்பாச்சி ஆர்டிஆர் 164 bs6 மாடல் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வண்டி எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம கண்டினியூ பண்ணுவோம் வீடியோவை. நம்ம வண்டி எவ்வளோ தருது நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ பார்த்தோன்னா அந்த இடத்துக்கு வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். இதுக்கு மேலே அந்த ரோடு ஸ்டார்ட் ஆகுது. பார்த்துக்கோங்க இங்கேருந்து. நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அந்த ப்ளேஸ்லாம் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. போய் சைட்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகிற மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கும் ப்ளேஸ்லாம் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் மழை கம்மியாக இருக்குது, தூரிட்டுருக்கு மழை. பார்ப்போம், மழை பெய்யாம இருந்தால் நல்லது தான். நம்ம வந்து ரெயினுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் எடுத்துருவாரில்ல. சும்மா ஒரு வெளில போகிறோமேன்னு வந்தோம். அப்படியே செக் பண்ணிடலாம். நாங்கள் மேகம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரே மேகம் மூட்டமாக தான் இருக்குது. ரெண்டு சைடும் செம்மையாக இருக்குங்க. ஃபுல்லாக வயலாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும் அந்த இடமே. பார்த்தேன் இப்போலாம் இந்த சைடு வர முடியல அவ்வளோவா. ரோடு வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல. அதனால் பார்த்தீங்கன்னா ஆனால் வண்டி போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் எந்த ஒரு இது இல்லாமல். பார்ப்போம் உங்களுக்கு என்ன எவ்வளோ தான் தருவோம்ட்டு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கு மேலே இன்னும் அவங்க கட்டி முடிக்கலனாலும் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த 13 கிலோமீட்டர் போய்ட்டு நம்ம யூ டர்ன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் திருப்பி. பார்ப்போம், செம்மையாக தான் இருக்கும். நான் லொக்கேஷன்லாம் காட்டுறேன். பார்த்தாலே தெரியாது, ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்குது. மழை சரியான மழை போதும் போலியே. ஆனால் கிளைமேட் வேறு லெவலாக இருக்குங்க உண்மையிலே. அந்த க்ளவுடியாக இருக்குதா, வேறு லெவலாக இருக்குது. ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணால் செம்மையாக இருக்கும் இந்த இடத்துலலாம். நம்ம வந்து 60 இந்த ரேஞ்சில் தான் மெயின்டைன் பண்ணுறோம். பார்ப்போம், செம்மையாக தான் இருக்கும். மாடெல்லாம் போயிட்டு இருக்குது. உண்மையிலே சொல்லுங்க, அப்பாச்சி வந்து நல்லா டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க. இன்ஜினை வந்து செம்ம க்ளீன் பண்ணிக்கிறாங்க. போகும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டிட்டு வருது. மழை பெய்யணும்னு நினைக்கிறேன். இப்போ லைட்டாக தூரிட்டுருக்குது. ஸ்பீட் டெஸ்ட் பண்ணும்போது தான் என்ன நடக்கும் தெரியல. ஸ்பீட் டெஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம் வீடியோ. இது வந்து ஸ்பீட் டெஸ்ட்க்கு அப்புறம் தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும். பார்த்தாலே தெரியாது, ரெண்டு சைடு வந்து உங்களுக்கு இந்த விவசாய நிலம்லாம் இருக்கும். ஃபுல்லாக தெரிதான் சரியாக தெரியல. ஃபுல்லாக நெல் தான் இந்த சைடு. சாப்பிடா இருக்கும் எங்கள் பிளேஸு, வேறு லெவலாக இருக்கும். இந்த சைடு வந்து நம்ம போகலாம். இந்த கட்டை பார்ப்போம், செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லணும். ரைடு பிளான் பண்ணிடுவோம், சீக்கிரம் சொல்கிறேன் எங்கே ரைடு போகிறோம் என்னென்ன பிளான் பண்ணிட்டோம்ட்டு. பாருங்கள் அந்த சைடில் இருக்க அந்த ப்ளேஸ்லாம் காட்டுறோம். நம்ம ஃபுல்லாக தோப்பு அதே நேரத்தில் விவசாய நிலம்னா செம்மையாக இருக்குது. அந்த சைட்லாம் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. நிற்கிற மாதிரி தெரில. இதனால நம்ம அனுப்பி டெஸ்ட் பண்ணி தீர்வு இருக்கோம். பார்ப்போம் நடக்குது. அடுத்த இதில் வந்து நம்ம வந்து ஹை ஸ்பீடில் டெஸ்ட் பண்ணுவோம். 100 மேலே போனால் எவ்வளோ மைலேஜ் தருதுன்ட்டு அடுத்த இதில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து எக்கனாமிக்காக செக் பண்ணுறோம். 50-60 இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதிகபட்சம் 65 இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம செக் பண்ணுறோம் எவ்வளோ மைலேஜ் தருதுன்ட்டு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் 100 மேலே போ மெயின்டைன் பண்ணால் எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு. அடுத்த ஒரு வீடியோ ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம பிஎம்மோட தான் ட்ராவல் பண்ணுறோம். அதனால் மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இந்த ரேஞ்சு வந்து கம்மியாக தான் ஆகும். ஆனால் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 2-3 இந்த ரேஞ்சு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் சிங்கிளாக போகும்போது. நம்ம இப்போ பிஎம்மோட ட்ராவல் பண்ணுறதுனால அந்த 1-2 வந்து அதாவது 2-3 வந்து கம்மியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளேஸ்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. ரோடு நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா
ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் தான், தோட்டம் நல்லா செம்மையாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்துட்டோம், மழை வேறு ஓவராகுது. அப்போ வீட்டில் அப்புறம் அதான் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிறாங்க போல. கொஞ்சம் கொஞ்சமாக ஓவராகுது, மேகத்தை பார்த்தாலே தெரியுதா அந்த மாதிரி ஃபுல்லாக மேகமாக தான் இருக்குது. அப்போ என்ன எவ்வளோ தூரமாக போகணும், கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் ஓடிட்டு அப்போ என்ன போயிருக்கு. நம்ம வந்து இப்போ வந்து 5 கம்பெனிக்கு தான் டெஸ்ட் பண்ணுறோம். அப்போ வந்து இன்ட்டு பண்ணிக்கோங்க, இன்ட்டு டூ பண்ணால் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ மேலே இருக்கிறதுன்ட்டு. அப்போ நான் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 50-55 வீடு வந்து நம்ம கணக்கு, 58 வரைக்கும் தரலாம். அப்போ நம்ம கணக்கு எப்படி வருதுன்ட்டு நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. உங்கள் வண்டி எவ்வளோ தருதுன்னு கீழே கமெண்ட் பண்ண சொல்லிடுங்க. அப்போ ஃபைனலாக நம்ம வண்டி எவ்வளோ தருதுன்ட்டு ட்ரிப் போகலாம் போலாங்க, செம்மையாக இருக்குது. அந்தளவுக்கு வெயில் இல்லை, ஒரே மேகமூட்டமாக இருக்குது, கிளைமேட் செம்மையாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா ஒரு விவசாயம் பண்ணுற இடமா இருக்குது, வேறு லெவலாக இருக்குங்க. ட்ரிப்லாம் போனால் இப்போ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த நேரத்துலாம் லைட்டாக மழை தூரிப்பு தான் இருக்குது. பார்ப்போம், வீடு வந்துட்டோம், என்ன பார்த்தா வேலைக்கு அம்மா கொஞ்சம் தூரம் தான், முடிச்சிடலாம். இன்னொரு 8 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன், 25-28 இந்த ரேஞ்சில் வரும்போல நினைக்கிறேன். என்னுடைய அம்மளுக்கு பார்ப்போம் எவ்வளோ தான் போகுதுன்ட்டு. மழை நிற்கிற மாதிரி தெரியல, சிரிக்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து யூடர்ன் பண்ணிட்டு இப்போ வந்து திருப்பி மேலே இறப்புறோம். அதோட அந்த இது முடிஞ்சிச்சு. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13-14 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரே லைன்லாம் வர மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இன்னும் அவங்க வந்து அந்த இதை வந்து கம்ப்ளீட் பண்ணல, அதனால் வந்து நல்ல தடுப்பு முறை வச்சுருக்காங்க. இப்போ போயிட்டு நம்ம இறங்கிட்டு திருப்பி மேலே இறப்போகிறோம், திருப்பி வந்த வழியாகவே திருப்பி போகிறோம். பார்ப்போம் எவ்வளோ தருதுன்னு. இந்த மாதிரி இதில் போயிட்டு மேலே ஏற வேண்டியதான். அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்த ரோடு இருக்குது, இந்த சைடு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க தெரியுதா. இன்னும் வந்து ஒர்க் முடியல, இந்த சைடு பிளாக் பண்ணியிருக்காங்க, ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போக முடியல. இனி நம்ம வந்து வந்த வழி ஏதாவது ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடாக போக வேண்டியதான். பார்ப்போம் எவ்வளோ தூரத்தில் வந்து பெட்ரோல் ஆஃப் ஆகுதுன்ட்டு. இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர்கிட்ட ஓட்டிட்டோம், 21-22 கிட்ட வந்துட்டோம். கணக்கு போட்டிங்கன்னா இப்போ ஒரு 44 இந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு மைலேஜ். பாப்பா இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு என் கணக்குப்படி ஒரு இதுலேருந்து ஒரு 4-6 கிலோமீட்டர் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன்னா, அது எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். இந்த சைடும் செம்மையாக இருக்குங்க, வியூலாம் வேறு லெவலாக இருக்கும். இந்த சைடு பார்த்தாலே தெரிஞ்சு அவங்களுக்கு ஃபுல்லாக தோட்டம் இது மாதிரி தான். இந்த சைடு சவுக்கு இதெல்லாம் போட்டிருக்காங்க, வேறு லெவலாக இருக்கும். ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட்லாம் நிறைய பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம் இந்த சைடு, நான் வீடியோ எடுக்க வரல, வேறு ஒரு விஷயமா வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாக ஸ்டன் பண்ணிட்டோம், ஃபோட்டோ ஷூட் இது மாதிரி தான் நடந்துட்டுருக்கோம். இந்த சைடு ஃபுல்லாகவே செம்மையாக இருக்கும் இந்த லொக்கேஷனு. ஆள் வந்து யாரும் அவ்வளோவா வரமாட்டாங்க வேறு, ஏன்னா இன்னும் ஒர்க் முடியல இந்த ரோட்டில். அதனால் பார்ப்போம் எவ்வளோ தான் மைலேஜ் தருதுன்ட்டு. பார்ப்போம் எவ்வளோ தான் தருதுன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு இன்னும் சொல்லலைன்னா கீழே இப்போ கமெண்ட்டில் போய் சொல்லுங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்கன்ட்டு. உங்கள் வண்டி அப்பாச்சி ஆர்டிஆர் 164 bs6 வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வண்டி எவ்வளோ மைலேஜ் தருன்னு அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ப்போம், கிட்டத்தட்ட 25 வந்துச்சு, 50 மைலேஜ் கிட்டே வந்துச்சு நம்மளுக்கு. பார்ப்போம் எவ்வளோ தருதுன்னு. இப்போதைக்கு 50 இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டோம். தெரிஞ்சு இன்னொரு 3 கிலோமீட்டருக்குள்ளே 2-3 கிலோமீட்டரில் ஆஃபர்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அவ்வளோ போதுன்னு பார்ப்போம். இல்லை வேறு லெவலாக இருக்கு வண்டி. அதே நேரத்தில் இந்த கிளைமேட் வேறு செம்மையாக இருக்குதா, மழை பெஞ்சிட்டு ஒரே க்ளவுடியாக இருக்குது. அந்த நேரத்தில் இப்படி ஒரு சின்ன நம்ம ரைடு போகல, இப்போ வந்து மழை டெஸ்ட் தான் பண்ணுறோம், செம்மையாக இருக்குதுன்னு சொல்லணும். இப்போ பார்த்திங்கன்னா 25 கிட்டே ஓடிடுச்சு, அதான் 50
50 இதுக்கு வந்துட்டோம். நான் ஏன் 50 சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 500 ML தான் ஊற்றி செக் பண்ணிட்டுருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 25 ஓடி இருக்கு. இந்த 2 போட்டுக்கோங்க, அப்போனா 50 இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இருக்கோம். இன்னும் வண்டி ஆஃப் ஆகலை, பாப்போம் இன்னும் எவ்வளோ தான் போகுதுன்ட்டு. கிட்டத்தட்ட வந்துட்டோம், பார்ப்போம் எவ்வளோ தான் தருது மைலேஜ். அந்த ரோட்லேயே பாதி கிட்ட ஓட்டிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது இந்த ரோடு முடியறதுக்கு. இன்னும் ஆனால் ஓடிட்டு தான் இருக்குது, பார்ப்போம் எவ்வளோ தருதுன்ட்டு. மைலேஜ் வேறு லெவலாக தரும் போலயே, அந்த 50 மேலே போகுது, இன்னும் போயிட்டே தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்னும் ஆஃப் ஆகலை, அடைக்கலை, எதுவுமே ஆகலை, பார்ப்போம் எவ்வளோ தருதுன்ட்டு. இன்னும் போயிட்டே தான் இருக்குது, பாவில் வண்டி அடைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. கிட்டத்தட்ட 50 மேலே 25 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டோம். கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 50 மேலே வந்துடுச்சு. அதனாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆஃப் ஆகல, அடைக்கல, இன்னும் எந்த ஒரு ஃபீலுமே இல்லைங்க. அடைக்கிற ஃபீல் எதுவுமே இல்லை. நம்ம வண்டி வாங்கின புதுசாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்ப்ளைண்ட், ஒரு 3-4 கம்ப்ளைண்ட் இருந்தது, இன்ஜினில் நாய்ஸ் கேட்டது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாயிடுச்சு. 1000 கிலோமீட்டருக்கு நம்ம ஓரளவு ஒழுங்காக மெயின்டைன் பண்ணோம். அந்தளவு ரொம்ப க்ரூஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல அந்த நாய்ஸ்லாம் இருந்தனால. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து நல்லாவே செட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். செம்மையாக இருக்குது, இப்போ ஸ்மூத்தாக இருக்குது. இன்ஜின் நாய்ஸ் எதுவுமே இல்லை இப்போதைக்கு. வண்டி வந்து கம்ப்ளீட்டாக செம்மையாக இருந்தே சொல்லணும். எனக்கு வாங்கின புதுசாக சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இன்ஜினில் நாய்ஸ் கேட்டிருந்தது, அப்புறம் பள்ளத்துலாம் இதெல்லாம் விட்டானா ஒரு சவுண்டு கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாயிடுச்சு. அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அது என்னென்ன பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணேன், எப்படிலாம் அதெல்லாம் சரியாச்சு, எல்லாம் பற்றி ஒரு தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன். பார்த்தீங்கன்னா சம்மருந்து தான் சொல்லணும். இன்னும் ஆனால் எந்த ஒரு ஃபீல்மே இல்லை, அடைக்கிற ஃபீல் இல்லை, நிப்பாட்டுற மாதிரி இல்லை. அது பாட்டு போயிட்டே தான் இருக்குது. ஆனால் மழை நிற்கிற மாதிரி இல்லை, மழையும் பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. பார்ப்பேன் எவ்வளோ தூரம் தான் ஓடுதுன்ட்டு கொஞ்சம் போகணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நம்ம பார்த்திங்கன்னா இது 2வது ரவுண்டை போய்ட்டுருவோம், 2வது ரவுண்டு வரப்போன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூர் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டில் வந்து இந்த ரோடு முடிஞ்சு திருப்பி ஃபஸ்ட்டு போனோம்ல, அந்த இடம் வந்துடுச்சு. ஸ்டார்ட் பண்ண இடமே வந்துட்டோம். திருப்பி இல்லை யூடன் போட்டு திருப்பி அந்த ரோட்டில் போகணும். இன்னும் நிப்பாட்டில் 30 கிலோமீட்டர் கிட்டே வந்துடுச்சு, பார்ப்போம் எப்படின்ட்டு எவ்வளோ தூரம் போகணும் பார்ப்போம். அவ்வளோ இன்னும் கொஞ்சம் வீட்டில் அந்த ரோடு முடியும், திருப்பி யூடன் போட்டு வந்துடுச்சு. இந்த போது வந்தவங்க திரும்பி ஃபஸ்ட் கணக்கு போய் பார்ப்போம். நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு வரப்போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூசங்களாக தான் இருக்குது, இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. அடைக்கிற ஃபீல் இல்லை, எதுவுமே இல்லை, நம்மளாலே நம்ப முடில. கிட்டத்தட்ட 60 கிலோமீட்ரு நாளாகிடுச்சு கணக்குக்கு, பார்த்தா இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. அதனால் ரோடு முடிஞ்சிச்சு. இப்போ இதில் யூடர்ன் போட்டு திருப்பி இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது திருப்பி அதே வழியாக திருப்பி போகிறோம். இன்னும் நிற்கிற மாதிரியே தெரியல, பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. ஃபஸ்ட் ஆரம்பித்தாடும் திருப்பி அதே வழியாக போகிறோம், பார்ப்போம். 60 கிலோமீட்டருக்கு மேலே வந்துடுச்சு, ஓடிக்க பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிடுச்சு. நம்ம வந்து 500 ML ஊற்றுனால இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 60 கிலோமீட்டர்கிட்ட ஓடிடுச்சு, பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. வேறு லெவல் மைலேஜ் தான் நினைக்கிறேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோலாம் வரேன்ட்டு. நான் ஒரு 55-58 உள்ளே தான் இருக்கும்னு நினச்சேன். இதெல்லாம் இன்னும் நின்ன மாதிரியே தெரில, போயிட்டே தான் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தா நான் பில்லியன் கூட தான் போயிட்டுருக்கேன். இன்னும் சிங்கிளாக போனால் இன்னும் அதிகமாக வரும் போல், பார்ப்போம். பில்லியன் கூட போகும்போதே பார்த்தீங்கன்னா 34 கிட்டே ஓடிடுச்சு, கணக்கு போட்டிங்கன்னா 68. நம்பவே இல்லைங்க, இன்னும் போயிட்டே தான் இருக்குது, இன்னும் அடைக்கிற ஃபீல் இல்லை, எதுவுமே இல்லை. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு, இது நிற்கிற மாதிரியே தெரியல. என் பாட்டுன்னு போய்கிட்டே தான் இருக்குது. 68 இப்பயே வந்துடுச்சு, நான் 58 தான் நினச்சேன், அது 68 கிட்டே வந்துடுச்சு. பார்ப்போம் கரெக்டாக இது எவ்வளோ தருதுன்ட்டு. நம்ம 2வது ரவுண்டு போயிட்டுருக்கோம் இதே ரோட்டில். இந்த அளவு தரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, வேறு லெவலாக தருது மைலேஜ் வந்து. இன்ஜின் வந்து செம்மையாக செட் ஆகிட்டுன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு வாகன புதுசாக சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லணும். வாகன புதுசாக மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 இந்த ரேஞ்சு உள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தர மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது மைலேஜ். ஆனால் கரெக்டாக நம்மளுக்கு எவ்வளோ தருதுன்னு தெரில, 55-58 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும்னு நான் நினச்சேன். பார்த்தா இது 68 கிட்டே போயிடுச்சு.
இன்னும் நின்ன மாதிரி தெரியல, இன்னும் அடைக்கலை, எந்த ஒரு ஃபீல்மே இல்லை. அது வார்டன் போயிட்டே தான் இருக்குது, செம்மையாக இருக்குங்க. வேறு லெவல் மைலேஜ் தான் சொல்லணும். பார்ப்போம் எவ்வளோ தருணு, ஒரு 70 வரும் போலையே பார்ப்போம். செம்ம ஸ்மூத் ஆகிடுச்சுங்க. இப்போ இவ்வளோ நேரம் ஓட்டின அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி செம்ம ஸ்மூத் ஆகிடுச்சு. ஏற்கனவே ஸ்மூத்தாக தான் இருக்கும், இன்னும் ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. ஓட்டுறதுக்கு ஃபீல் வேறு லெவலாக இருக்குது. லைட்டாக அடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பார்ப்போம் டோல்கேட்டு, ரெண்டாவது வாட்டி டோல்கேட்டை வந்து கிராஸ் பண்ணுறோம். லைட்டாக அடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் போகும். பார்ப்போம் வண்டி, நான் நினைக்கிறேன் வண்டி லைட் லைட்டாக அடைக்குது. ஆஃப் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து 30 கிலோமீட்டர் பார்ப்போம் எவ்வளோ ஓடி இருக்குன்ட்டு. எவ்வளோ ஓடி இருக்கு, 37 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. பார்த்தா செல்ஃப் அடிக்கணும், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பார்ப்போம் செல்ஃப் அடி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை. 37 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, வேறு லெவல் மைலேஜ் தான் சொல்லணும். 37னா கிட்டத்தட்ட 74 வந்துருக்கு மைலேஜ் பாருங்கள். 37 ஓடி இருக்குது. இப்போ வந்து இதில் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா 1071 இருக்குது. அப்போ நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா 1034 இருந்தது. அப்புறம் ட்ரிப் ஒன்றில் பார்த்தீங்கன்னா 37 ஓடி இருக்குது, 0 செட் பண்ணிட்டு போனோம். இதில் பார்த்தீங்கன்னா 37 இருக்குது. கிட்டத்தட்ட இன்ட்டு 2 பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 74 கிட்ட வந்திருக்கு. நான் பில்லியனோட தான் ரைட் பண்ணியிருக்கேன். பில்லியனோட போகும்போதே பார்த்தீங்கன்னா 74 வந்திருக்கு மைலேஜ். இப்போ டேங்க் திறந்து பார்த்துப்போம் பெட்ரோல் இருக்கா இல்லையான்ட்டு. பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை, ட்ரை ஆகிடுச்சு ஃபுல்லாக. வண்டி ஸ்டார்ட் ஆகலை, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் நினச்சது 58-55 இந்த ரேஞ்சில் தான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 74 வந்திருக்கு. அதுவும் பில்லியன் கூட வரும்போது இவ்வளோ மைலேஜ் வந்திருக்கு, நம்பவே முடியல. செம்ம வண்டி தான் சொல்லணும். பவர் வைஸ்லையும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. செம்ம ஸ்மூத், வைப்ரேஷனும் இல்லை. அதே நேரத்தில் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 74 வந்திருக்கு. இந்தளவு தரம் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த பைக்கு மைலேஜை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வாங்கலாம். ஒரு ஃபேமிலி பர்பஸ்க்கு வந்து செம்மையாக இருக்கும் இந்த வண்டினே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து 74 இந்த ரேஞ்சு தருதுன்னா கண்டிப்பாக வேறு லெவல் தான் சொல்லணும். அதுவும் பில்லியனோடு வரும்போது 74 வந்திருக்குது. கண்டிப்பாக இது ஒரு நல்ல மைலேஜ் தான் சொல்லணும். அதுவும் பில்லியனோடு வரும்போது இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கல கீழே கமெண்ட்ல சார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி இருந்தால் ஒரு நாளைக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள்.